நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கில் தமிழக அரசு அள்ளித்தரும் ரூபாய் 3000. இன்னும் 3 வாரம் தான் இருக்குது, உடனே அப்ளை பண்ணுங்கள். அடுத்த 2-3 வாரங்களில் நீங்கள் மாதம் ரூபாய் 3000 பெறக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. உடனடியாக ஆவணங்களை தயார் செய்து விண்ணப்பித்தால் நீங்கள் இந்த நிதி உதவியை பெற முடியும். உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண்கள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் 3000 மொத்தமாக வரும். அதன்படி மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். மொத்தம் 1.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இன்னும் 3 வாரங்களில் இதற்கான விண்ணப்ப காலக்கெடு முடியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதில் இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் தமிழக பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு நிதி உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. யாருக்கு வழங்கப்படுகிறது என்ற விவரங்கள் தெளிவாகவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதேபோல் மாணவர்களுக்கும் பணம். இந்த நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். பட்ஜெட்டில் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும். மாணவர்களுக்கு இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை, நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும். தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விரைவில் தொடக்க விழாதான் விரைவில் நடக்கப்பட உள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.